ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். லாக்டவுன் முடிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட்டாக மூவி பார்க்கறதுக்கு போகிறோம். துபாய் மாலில் டால்பி சினிமாஸில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஹிந்தி மூவி, குட் நியூஸ் மூவி பார்க்க போகிறோம். நான் உள்ளே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்தியா ரோடு, நாங்கள் சார்ஜாலேருந்து டோல் எடுத்துகிட்டு நம்ம துபாய்க்குள்ள வரையில் ஒரே ரோடு. இங்கே வந்து நம்ம ஏர்போர்ட் வந்துடலாம். ஏர்போர்ட் போயிடுச்சு. இடத்துல நாங்கள் துபாய் மால் போயிட்டுருக்கோம். இதில் வந்து நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா வருங்க தேரா சிட்டி சென்டர் வரும். இது புல்மன் ஹோட்டல், சிட்டி சென்டருக்குள்ளது. இதில் நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வரும். இன்றைக்கி ஃப்ரைடேனால ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால் நாங்கள் மக்தும் பிரிட்ஜ் எடுத்து போகிறோம். மூவி பார்க்குறதுக்கு மோஸ்ட்லி இங்கே தேரா சிட்டி சென்டர் தான் வருவோம். முன்னாடி இப்போ சார்ஜாவில் ஓப்பன் பண்ணதுனால இப்போ அங்கே போகிறோம். வாக் சினிமாஸ் காமிஷனில் அன்றைக்கி நம்ம போவையில் வீடியோவில் இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா நமக்கு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வரும். இன்றைக்கி ஃப்ரைடேனால அது க்ளோஸ்டு. அதனால் நம்ம இப்போது மக்தும் பிரிட்ஜ் எடுத்து போகிறோம். எல்லாம் ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், அந்த டைல்ஸ்லாம் அழகாக இருக்கும். ஒவ்வொரு அண்டர் பாஸ்லேயும் வேற வேற டிசைன்ஸ் இருக்கும். ரவுண்ட் அபவுட்லேயும் பாருங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. நல்லா க்ரீனாக ஃபுல் சிட்டி ஃபுல்லாக. நான் சொன்னல மக்தும் பிரிட்ஜ் எடுத்து நாங்கள் போகிறோன்னு அதோட டோல்கேட்டுக்கு வருது பாருங்க. புர்ஜ் கலிஃபால கீழே தான், அது பக்கத்தில் எல்லாம் சேர்ந்து தான் இருக்கு துபாய் மால். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நான் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த இருக்க பாருங்க, அது துபாய் ஃப்ரேம். ஃப்ரேம்லேருந்து பார்த்தா ஃபுல் செக்ஷன் இது ரோடு அப்படியே தெரியும். இப்போ லெஃப்ட் சைடு உள்ளது நியூ துபாய், நமக்கு பின்னாடி இருந்தது ஓல்டு துபாய். இப்போ நம்ம இந்த அண்டர் பாஸ்குள்ளே போகிறோமா, இதுலேருந்து நம்ம வெளியே வந்தோம்னா அதுதான் செக்ஷன் இது ரோடு. இது அபுதாபி வரைக்கும் போய் கனெக்ட் ஆகும். நான் சொன்னதில் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா பில்டிங்ஸும். ஃபுல் துபாய்னாலே இதை தான் எல்லாத்துலேயும் காட்டுவாங்க. எல்லா மூவிஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம். இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது சேக் ஷேத் ரோடு. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பில்டிங்ஸ் எல்லாம். ஸோ மெட்ரோவும் இதில் இருக்கிறதுனால பக்கத்தில் பக்கத்தில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கார் தான் எடுத்துகிட்டு வரணும்னு இல்லை, பக்கத்தில் பக்கத்தில் அவங்க போகணுன்னா மெட்ரோ பிடிச்சே போயிடுவாங்க. என் ஹஸ்பண்டே நிறைய டைம் ஏதாவது கார் மீட்டிங் போகணுன்னா காரை மெட்ரோவில் விட்டுட்டு அப்படி இன்னொரு பக்கத்தில் உள்ள இடத்துக்கு போகணுன்னா அப்படி போவாங்க. டிராஃபிக் இருக்கும், நம்ம காரில் போகவே இல்லை. பாருங்கள் ரெண்டு சைடும் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் காட்டுறேன். இப்படி நைட்டு தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லைட்ஸ்லாம் இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இது ஃபுல்லாக ஆஃபீஸஸ் தான் இருக்கும். ஒன்று ரெண்டு இந்த இது இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸு. நல்லா பயங்கர ரேட் இருக்கும் ரெண்ட்டு. இதான் துபாய்னா ஷேக் ஷேத் ரோடு தான் மெயின். எவ்வளோ பிரிட்ஜஸ் பாருங்க. ஆனால் வேலை எப்போ நடக்கு எப்போ முடியுதுன்னே தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும். நைட்டு தான் மோஸ்ட்லி நடக்கும். பாருங்க இது பிசினஸ் பே ஏரியா. இங்க ஃப்ரைடேனால யாருமே இல்ல, இல்லாட்டி அவ்வளவு டிராபிக் இருக்கும், மூவ் பண்ணவே கஷ்டமா இருக்கும் ரொம்ப. நாங்க துபாய் மால்ல டால்பி சினிமாஸ் வந்து ஒரு மூவிக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் வீட்டிலேருந்து இப்போ நாங்கள் டிராஃபிக் இல்லாதனால டோல் எடுத்துகிட்டு வந்ததுனால 20 மினிட்ஸில் இங்கே ரீச் ஆகிட்டோம். அதனால இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ அதனால் சுத்தமாக யாருமே இல்லை. இப்போ தான் இப்போ தான் கார்ஸே கொஞ்சம் கொஞ்சம் போகுது. கோவிட் டைம்னால வேறு யாரும் வெளியே வந்த மாதிரி இல்லை. ஒர்க்கிங் டேனால் மூவ் பண்ணவே முடியாது.
இப்போ நாங்க சினிமா பார்க்கிங் போயிட்டு இருக்கோம் அதனால இந்த எக்ஸிட் எடுத்திருக்கோம் சோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எக்ஸிட் இருக்குங்க பார்க்கிங்கே ஒரே துபாய் மால்னாலும் அங்கேயே விட முடியாது ஒவ்வொரு ஏரியாவில் விட்டால் தான் நமக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் துபாய் மால்குள்ளே வந்துட்டோம் இந்த பாருங்க சோஷியல் டிஸ்டன்சிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு இவ்வளோ கேப் போட்டு நிற்கணும் நாலு பேர் தான் உள்ளே இருக்கணும் கிட்ஸ் அணியா மறந்துட்டு லெகோ ஷாப் பார்த்தீங்களா இங்கே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது விஆர் பார்க் பாருங்க நம்ம உள்ள வந்துட்டோம் பாருங்க நாங்கள் இப்போ டால்பி சினிமாஸ்குள்ளே தான் இருக்கோம் பார்த்தீங்களா
ஷெரி சே ஹாய். இங்க பாருங்க என்னோட ஃப்ரெண்டிங்க வந்திருக்காங்க. This trailer is going to play as part of the pre-show across the cinemas in Dubai. And what's wonderful about it, and what's really great about why they did this, is really it's going to serve as a reminder to all of us who return to the cinema, which we really love going to, that we should never ever forget the contributions that you have all made. Movie முடிஞ்சிட்டு துபாய் மாவுலேருந்து இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டுருக்கோம். பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. குட் நியூஸ் மூவி, அக்ஷய்குமாரும் கரீனா கபூர் நடித்தது, நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ஐக்கியா போகிறோம். இதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.